நான் வந்து அந்த விருதையே மதிக்கிறது இல்லை, உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நான் அந்த விருதையே பொருட்படுத்துறது இல்லை. அது யாரு கொடுத்தா என்ன? கப்பல் ஓட்டிய தமிழன் எங்க பாட்டனுக்கு கொடுக்காத விருதை விளையாண்ட சச்சின் டெண்டுல்கர் கொடுக்குறாங்க. விடுதலைக்காக செக்கிலத்தை எங்க பாட்டனுக்கு கொடுக்காத விருதை, அப்புறம் அதுக்கு அதுக்கு என்ன மதிப்பு? அதனால நான் அதை பொருட்படுத்துறது நீங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க. அதனால அது ஒரு பெரிய உயரிய பெருமையோ கௌரவமோ வந்துடுறத நான் நினைக்கிறேன். திருப்பரங்குன்ற இடைத்தேர்தல்? ஆமா ஆமா, போட்டிடுவோம். திருவாரூர்லயும் போட்டிடுவோம், திருப்பரங்குன்றத்திலயும் போட்டிடுவோம். அப்படின்னா நீங்க முன்மனை பெற வேண்டியது இல்ல, உங்க மேல வழக்கு இல்ல, உங்களுக்கு நீங்க குற்றமற்றவர்னா நீங்க முன்மனை பெற வேண்டியது இல்ல. இதுவரைக்கும் நீ சம்பந்தம் இல்லாம நீங்க போய் எதுக்கு நீங்க முன்மனை பெறணும்? இப்ப நாங்க எல்லாம் முன்மனை பெறணும்னா நாங்க பேசியிருப்போம். எங்க மேல வழக்காது, எங்க மேல ஒரு வழக்கு. நாங்க ஐபிஎல் போட்டியப்ப நாங்க எடுத்து சண்டை போட்டோம்னு ஒரு வழக்கு போடுறாங்க, உண்மையோ பொய்யோ போடுறாங்க. அதை நீதிமன்றத்துல போய் தான் நீங்க நிரூபிக்கணும். அதுதான் நீங்க இப்ப கோயில்ல சிலை களவு அப்படிங்கிறது, கோயில்ல பணி செய்யற குருக்களுக்கு தெரியாம சிலை களவு போமா? அப்ப நீங்க இது இதுவரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசு பல வழக்குகள்ல வந்து பல இதுல மத்திய அரசினுடைய சிபிஐ விசாரணை தேவையில்லை, தமிழ்நாடு காவல்துறை விசாரணையே போதும்னு பேசிருக்கு. இதுக்கு வந்து முதலமைச்சர் தன்னுடைய இலாக்கா தன்னுடைய துறைக்கு கீழே இருக்கிற காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாம சிபிஐ விசாரணை கேட்பது என்பது அது எப்படி எடுத்துக்கிறது நீங்க? எனக்கே என் மேல் நம்பிக்கை இல்லை. அப்ப அரசை நடத்துறவரே அவர் துறையின் கீழே நம்பிக்கை இல்லைன்னா அப்ப எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அதனால இது இது வந்து பல பேரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை தான் அந்த மத்திய அரசுடைய சிபிஐ விசாரணை கேட்பது. அப்படிதான் நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். அதுல வந்து இது இன்னைக்கு நேரத்தில் நீண்ட காலமா இந்த சிலை திருத்தல சிலை செயல் நடந்து கொடுக்கும். அது வெளிப்படைத்தன்மையோடு உளமாற விசாரிச்சாதான் உண்மை தன்மை வேண்டியவருடைய இவர் வேண்டியவர் இவரை காப்பாற்றி இவர் வேண்டாதவர் இவரை பிடிக்க தங்க வைக்கணும்னு நினைச்சா கஷ்டம். அவர் சரியா தானே கொண்டு வந்தாரு, அவருக்கு அவர் விசாரிச்சுக்கு போனதுல வந்த நெருக்கடினால தானே நீங்க அவரை பணியிட மாத்துறீங்க. அவரை அவரை எதுக்கு பணியிட மாத்துறீங்க? அவர் விசாரிச்சுட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் நெருக்கடி போடுங்க, அவர் வாட்டி விசாரிச்சுட்டு போனாரு, எல்லாரும் திக்குனீங்க, டக்குன்னு பணியிட மாத்தினீங்க. நீதிமன்றத்துக்கு போனோடனே நீதிமன்றம் அவர் உங்கத்தனை விசாரிச்சிருக்காரு, அவரே தொடரட்டும்னு சொல்லிச்சு. இல்லைன்னா என்னைக்கு அவரை தூக்கிட்டு வேற அதிகாரி உங்களுக்கு ஆதரவான அதிகாரி நீங்க போட்டிருப்பீங்க. இப்ப அவர் நெருங்கும் போது பல பேர் அதுக்குள்ள நீங்க சிக்கிறதுனால இதை மத்திய அரசு தள்ளிவிட்டு சிபிஐ விசாரணை வேற வேற ரெண்டு பேர் தான் மாறி மாறி ஆண்டிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாம எப்படி கோயில் நிர்வாகம் யார்ட்டு இருந்துச்சு? அறநிலத்துறை அதிகாரிகள் இவர்கிட்ட இருந்தாங்க. உள்ளுக்குள்ள பணி செய்யறது யாரு? கோயிலை திறக்கிறது, கோயிலுக்குள்ள சிலையை தொட்டு கழுவி பூஜை செய்யறது, கோயிலை இறுதியா மூடுறது யாரு? யாரு உங்களுக்கு தெரியாம எப்படி சில வெளியிடும்? ஏன் அதை நோக்கி நீங்க விசாரணை நடத்தல? அதை நோக்கி நகருகிற ஒரு அதிகாரி இப்ப நேர்மையா இருக்கிறது பிரச்சனையா இருக்கு. சகாய ஐயா எந்த துறையில வேலை செய்யறாரு சொல்லுங்க, எங்க இருக்காரு? அதே நிலைமை தான் பொன்மாணிக்க வேண்டியது. அவருக்கு இந்த இதுல சரியா விசாரிச்சு போனாரு அப்படிங்கறது உண்மை. 60 ஆண்டுகளுக்கு மேல காணாம போன ராஜராஜ சோழன் வானமாதேவி சிலை எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்தார்ல. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகளோ இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரமோ அது செய்யலி. அது இது அதிகாரத்தை வந்து இப்ப தேச துரோக வழக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எது தேச துரோகம்னு முடிவு பண்ணணும்ல? இந்த நாட்டுல வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிற பெரிய துயரமா இருக்கிற பெரிய தடைக்கல்லா இருக்கிறது ஊழல்லங்கம். அதை செய்யற ஒவ்வொருத்தரும் தேச துரோகி தானே? நீங்க 1000 கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 11,700 கோடியை வாங்கிட்டு ஓடி போன நீரவ் மோடி தேச துரோகி இல்லையா? அதை அனுமதிச்சது இப்ப விஜய் மல்லையா, நீரவ் மோடி, இந்த லலித் மோடி இவங்க எல்லாம் தப்பிச்சு போனாங்க இல்லையா? இவங்களை 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 அனுமதிச்சது யாரு தப்பி போக? எப்படி
காவல்துறைக்கு தெரியாம, உளவுத்துறைக்கு தெரியாம, வானூர்தி நிலையத்தில் இருக்கிற சோதனை அதிகாரிகளுக்கு தெரியாம போயிடுறாங்களா? இப்ப நீங்கெல்லாம் தேச துரோகி இல்லையா? என்ன தேச துரோக செயல் இங்க நடந்துச்சு? திருமுருகன் காந்தி என்ன தேச துரோக செயலை செஞ்சாரு? என்னது ஒரு அரசுக்கு எதிராக பேசுவதே தேச துரோக செயல்னா அந்த அரசுக்கு பேர் அரசாது? அரசு என்ன வேணாலும் செய்யலாம், அதை எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படின்னா அது இது வந்து அச்சப்படுத்துவது, திட்டமிட்டு வந்து மக்களை வந்து மிரட்டுவது. இப்ப மக்களுக்கு முன்னாடி வச்சு என்னை கைது செய்து சேலத்துல, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை என் கைதின் மூலமா என் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது, அச்சுறுத்து, மறைமுகமா மிரட்டு, அதுதான் இது. அப்ப அது அதை வந்து அதுக்கெல்லாம் அச்சப்படாம தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு ஒரு தலைமுறை தமிழ் சமூகம் உருவாயிருச்சு. அதனால இந்த மிரட்டலை எல்லாம் அரசு கைவிடணும். அதை வந்து என்ன, அதை நானே வந்து அனுபவிச்சேன். எப்படின்னா எங்களை வந்து நாங்கள் இறுதி வணக்கம் செலுத்த போகும்போது நான் எங்கள் அப்பா பாரதி ராஜாலாம் ஒரு நேரம் கேட்கும்போது பிரதமர் வர்றாரு, பிரதமர் வந்துட்டு போன பிறகு நீங்கள் வாங்கன்னு எங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்தாங்க. பிரதமர் வந்துட்டு போன பிறகு நாங்கள் போனோம். அது வரைக்கும் ஒழுங்காக இருந்தது, அதாவது காவல்துறை கட்டுப்படுத்தி கூட்டத்தை நெறிப்படுத்தி போய் வணக்கம் செலுத்த வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது திரும்ப பெற்றுட்டாங்க. காவலர்கள் வந்து மொத்தமாக கூடி ஒரு இடத்துல உட்காந்து பேசியிருந்தாங்களே ஒழிய நெறிப்படுத்தி முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி மக்களை வரிசையாக அனுப்பலை. இப்போ நாங்கள் போகும்போது நீண்ட தூரம் நெரிசலில் சிக்கி அந்த இடத்துக்கே போக முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டோம். ஏன்னா அதை நானே அனுபவித்தேன். அப்போ நான் போய் கனிமொழி அவர்களை சந்திச்சு இந்த மாதிரி துயரத்தை பயந்து கொண்டிருக்கும் போது அவங்க சொன்னது, இப்போ தொப்பலாக நனைஞ்சு போய் நான் போனேன், அப்போ அவ்வளோ நெரிசல். அப்போ அவங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு முறை இல்லாமல் ரொம்ப கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதான் காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியை திரும்ப பெற்றுட்டாங்க. பிரதமர் வந்துட்டு போன பிறகு திரும்ப பெற்றுட்டாங்க. அது வந்து அவசியம், அது திட்டமிட்ட ஒரு செயல், அது அது வந்து ரொம்ப தவறானது. அரசு அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் வந்துடுச்சு. பொறுப்பை யாரே இருக்கிறது, பொறுப்பை யாரே இருக்கிறது. அது அதில் வந்து என்னோட வந்து எங்கள் அப்பா பாரதி ராஜா மற்றவர்கள்லாம் போய் அந்த கிட்ட போய் ஒரு வணக்கம் கூட செலுத்த முடியாது. அது வந்து நானே பார்த்தேன். அதனால காவல்துறை அந்த இடத்துல பொறுப்பற்று இயங்கிச்சுங்கிறதா உண்மை. இது வந்து நீங்க வச்சிருக்கிற காவல்துறை படை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த மொத்த சீர்கேடையும் சரி செய்ய முடியுங்கிறது நீங்க நினைச்சீங்கன்னா தவறானது. ஏன்னா இந்த சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல், செயல் என்பது சிந்தனையினுடைய விளைச்சல். நீங்க சமூகமே குற்ற சமூகமா மாறிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெருவுக்கு இரண்டு நூலகம் இல்லாம, படிப்பகம் இல்லாம, குடிப்பகம் இருக்கு. எல்லாருமே நிறைந்த மது போதையில தான் குற்றங்களை செய்யறான். இப்ப ஏன்னா இந்த சமூகம் இந்த குற்றங்களை வந்து கண்ணு வழியே போதை ஏத்துது. எல்லாமே வந்து ஒரு தவறான ஒழுக்க நெறிகளை கற்பிக்கிறதா இருக்கு, காட்சி ஊடகம், அச்சு ஊடகம், எல்லாமே. அப்ப அது அது வந்து அதுக்கான பொறுப்பு வந்து குற்றவாளி மட்டுமல்ல, நாம எல்லாருமே பொறுப்பு இருக்கணும். நீங்க ஒரு கொலை செஞ்சீங்கன்னா அது உங்க குற்றம் இல்லை, என்னோட குற்றமும் அதுல இருக்கு. ஏன்னா இது இது சமூகம் தான் பொறுப்பே இருக்கணும். அததான் ரூசோ திரும்ப திரும்ப சொல்றான், நீ குற்றவாளியை பிடிச்சு தூக்கல போடுறதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கல போடுங்க. ஏன்னா நீங்க அடிப்படையில உங்க கல்வியில இருந்து எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியது. நீங்க அதை சரி செய்யாம வந்து இந்த காவல் படை வச்சுக்கிட்டு திருநவனை கண்டுபிடிக்கலங்க, கற்பழிச்சவனை கண்டுபிடிக்கலங்க, அது கடைசி வரைக்கும் ஏமாற்றத்துலாம் போய் முடியும். அதனால அது ஒவ்வொருத்தனும் மாறணும். ஒருத்தன் நின்று மாத்துறதில்ல, ஒவ்வொருத்தனும் மாத்தணும். இது செய்யறவன் அச்சப்படணும். ஒரு மனித உணர்வு, மனித பற்று இருக்கிறவன், ஒரு சமூக ஒழுக்கத்தை நேசிக்கிறவன், விரும்புறவன் வந்து இந்த மாதிரி குற்றங்களை செய்ய மாட்டான். அது இல்லாம ஒரு சமூகம் போயிருச்சுங்கிறதா வருத்தத்துக்குரியது, அவமானத்துக்குரியது. காவல்துறை நீங்க வச்சிருக்கிற லட்சம் பேரை வச்சுட்டு என்னன்னு பண்ணுவீங்க? இவ்வளவு பெரிய 8 கோடி மக்களுக்கு என்னத்தை எதுவுமே பண்ணுவீங்க? அதுக்கு எந்த காவலர்கள் இதுவரைக்கும் நீங்க வரலாற்று ஒரு செய்தி சொல்லுங்க, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க வந்திருக்கு? குற்றம் நடந்த பிறகு வரும், கண்டுபிடிக்கும், அது வழக்கு போடும், அது நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும், அப்புறம் நீதி வரும், தீர்ப்பு வரும், அப்படிதான் நடந்திருக்கு. குற்றத்தை முன்னாடி தடுக்க முடியும்னா மக்களால் தான் முடியும். சமூகமே குற்ற சமூகமா மாறிட்ட பிறகு நீங்க வச்சிருக்க இந்த 1.5 லட்சம் காவலர்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தடுக்கணும், அது காவல்துறை தடுக்காம விட்டுருச்சு. ஒரு குற்றம் வெளியில் தெரியுது, பல குற்றங்களை காவல்துறை தடுக்கல, அதையும் பேசணும் இல்லை. அப்ப அதனால இந்த சமூக குற்றத்திற்கு நானும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு, ஒவ்வொருத்தரும் பொறுப்பு. அத அப்படிதான் நீங்க பாக்கணும். நான் சொல்றது நிரந்தர தீர்வுக்கானது.
தனிச்சு தான் நாங்கள் போட்டிடுவோம். நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி கேள்வி இன்னொரு தடவை என்ன எடுப்பாதீங்க, நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம். எங்களுடைய பாதை, எங்களுடைய பயணம், எங்களுடைய தத்துவம், கொள்கை முடிவை ஏற்று எங்களோடு இணைஞ்சு பயணிக்க யார் இருந்தாலும் நினைச்சுக்கோங்க. அது திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள் கிடையாது.